இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 8:45 மணி அளவுக்கு வந்துங்க, நாங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கோவையில் இருக்க மஸ்காளிப்பாளையம் பகுதியில பாரதிய ஜனதா கட்சியோட கொடி கம்பத்துல கொடியேற்றதற்காக மாவட்ட தலைவராகிய நானும் மற்றும் மாநில துணைத் தலைவர் ப்ரொஃபசர் கனக சபாதி ஐயா மற்றும் நம்ம அனைத்து தொண்டர்களோட போயிருந்தோம். அங்க அதுக்கு முன்னாலேயே வந்து போலீஸ் வந்து கடுமையான காவல் போட்டிருந்தாங்க. அதை பத்தி விசாரிக்கும் போது நீங்க கொடியேற்ற கூடாது அப்படிங்கிற தகவல் வந்து சொன்னாங்க. அப்ப நான் வந்து கேட்டேன், ஏன் கொடியேற்ற கூடாது, எதுக்காக கொடியேற்ற கூடாது, நம்ம கட்சி கொடி தானே ஏத்துறோம், அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக அங்க வந்து கொடி கம்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அரசாங்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதை மீறினீங்கன்னா உங்களை கைது பண்ணுவோம்னு சொல்லி எங்களை ஒரு 82 பேர்த்த கைது பண்ணி காலையில டிமுகல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சிருக்காங்க. இது இது சட்ட நடவடிக்கையா பாக்குறீங்களா இல்ல அரசாங்கத்தோட பழிவாங்கும் நடவடிக்கையா பாக்குறீங்களா? இது அரசாங்கத்தோட பழிவாங்கும் நடவடிக்கைகள் தான். எல்லா இடத்துலயுமே வந்து அவங்கவுங்க கொடி கம்பம் இருக்கிற இடத்துல நம்ம கொடி மட்டும் பறக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படி எந்த விதத்துல ஏத்துக்க முடியுங்க? கொடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது நியாயம், பாரதிய ஜனதா கட்சி கொடி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அதனால இது அரசோட முழு பழிவாங்கும் நடவடிக்கை தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்ல இப்ப சில காவல்துறையினர் தரப்புல இருந்து என்ன தகவல் தெரிவிக்கப்படுது, அனுமதி வாங்கலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அனுமதி வாங்க வேணும் அப்படிங்கறது வந்துங்க புதுசா போடுற கொடி கம்பத்துக்குங்க, பழைய கொடி கம்பத்துக்கு நம்மளுக்கு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி 30 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா இருக்கிற கொடி கம்பங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அந்த இடத்துல இப்ப வந்து நம்ம வந்து பல காரணங்களால ஒரு இடத்துல டிரைனேஜ் தோன்றக்காக எடுத்த கொடி கம்பம் அல்லது பெயிண்டிங்காக எடுத்த கொடி கம்பம் அதுல எல்லாம் புதுசா போடுறதுக்கு வந்து யாருடைய அனுமதியும் தேவையில்லை. புதுசா போடுறதுக்கு அனுமதி வேணுங்கிறது நியாயம்தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்படி அனுமதி வேணும்னு கேட்டாலும் இவங்க வந்து கொடுக்கணுங்க. 10 கட்சியோட கொடி இருக்கிற இடத்துல 11வது பாரதிய ஜனதா கட்சி கொடிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த ஒரு இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை பாஜக சார்பில் என்ன எடுக்க முடியும்? அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த கொடியேற்றுதல் வந்து கண்டிப்பா தொடருங்க. இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இனி மாநில தலைவரோட அறிவுறுத்தல் கேட்டுடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும்.